ரெட் போட போறேன் நான் இப்ப குழந்தைங்களா அப்பா 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 எனக்கு ஃபேவரா இருக்குப்பா நான் போடுறேன் விட்டு குடுத்துப்பா ப்ளீஸ் ஆ விடாதப்பா கேம்ஸ்ல எல்லாம் விட்டு கொடுக்க கூடாது நீயே ரெட் போடுப்பா என்னங்க சாப்பாடு ரெடி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் பாவம் அம்மாவே டெய்லி சமைக்கறாங்க நானும் சமைப்பேன் யார் சாப்பிடுறது ஏம்பா 10 நாளைக்கு சேர்த்து சாப்பிடுற மாதிரி இருந்தா எல்லா அம்மாக்களுக்கும் வேலை குறையும்ல நீ படிச்சு பெரிய விஞ்ஞானி ஆன பிறகு அப்படி ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சிரு அப்பா நாம செய்யறதுலயே ரொம்ப நல்ல காரியம் எதுப்பா பசியின் வீடு தேடி வந்தவனுக்கு சாப்பாடு போடுறதாம்மா ஏன்னா அதல தான் போதுன்னு சொல்லுவான் சரி சரி பூஜாவுக்கு பிடிச்ச சாம்பார் சாதம் பண்ணிருக்கேன் எல்லாரும் சாப்பிட்டு வாங்க ஆறிட்டு போகுது அம்மாவுக்கு நாம செய்யற ஒரே உதவி அவ கூப்பிடுற நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிட போறதான் வாங்க சாம்பார் சாதம் நல்ல வாசனை செம்ம டேஸ்ட்மா உங்க அம்மா கல்யாணம் ஆகி வந்த புதுசுல சூப்பரா இந்த மாதிரி தான் ஒரு சாம்பார் சாதம் செஞ்சு அசத்தினா நான் என்ன செஞ்சேன் கேளு அன்னைக்கு சாயந்தரமே கடைக்கு கூட்டிட்டு போய் ஒரு பவுன் முத்து மோதிரம் வாங்கி போட்டாரு அப்படியாப்பா ஆமா எனக்கு வெக்கமா இருக்கு அப்பா ஆம்பளைங்க வெக்கப்படக்கூடாது நான் எது நல்லதா செஞ்சாலும் உங்க அப்பா உடனே பாராட்டிடுவாரு நல்லா இல்லனா சத்தமே போடாம ஒதுக்கி வச்சுட்டு எழுந்து போயிடுவார் உனக்கு நல்ல புருஷனா எங்க அப்பா கிடைச்சிருக்காருமா செல்வத்தோட அப்பா அவங்க அம்மாவை நேத்திக்கு சோறு சரியா வேகலன்னு அடிச்சிருக்காருமா மகா மோசம் பூஜா மத்தவங்க வீட்டு விஷயத்துல தலையிட கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சாரிம்மா இனிமே பேச மாட்டேமா ஓகே ஓகே சரி இன்னும் கொஞ்சம் காய் போட்டுக்கோ அப்பா சாம்பார் சாதத்துக்கு அரிசி உங்க கடையில தான் செய்றாங்களா நான் வியாபாரிம்மா கிராமங்கள்ல இருக்கிற விவசாயி தான் சேத்துலயும் சகதியிலயும் இறங்கி கஷ்டப்பட்டு இந்த அரிசியை உற்பத்தி பண்றான் விவசாயிகள் இல்லாத உலகம் கரண்ட் இல்லாத கம்ப்யூட்டர் மாதிரின்னு இங்க மிஸ் சொன்னாங்க ஏதாவது சாப்பாடு கொடுங்கம்மா தாயே இப்பதான் சாப்பாடு நடக்குது அப்புறமா வாப்பா அம்சவேணி அப்படி சொல்லாத பசியின் யாராவது வந்தா நியாயமா அவங்களுக்கு போட்டுட்டு தான் நம்ம சாப்பிடணும் உன் கை வண்ணம் சாம்பார் சாதம் கொஞ்சம் அவனுக்கும் கொண்டு போய் கூட சரிங்க அம்மா பசிக்குதுமா ஏதாவது சாப்பாடு கொடுங்கம்மா தாயே ஐயம் எட்டு உன் அவ்வை பாட்டி சொன்னது இல்லையாப்பா ஆமாம்மா ஒவ்வொரு மனுஷங்க உள்ளேயும் நாம கடவுளை பார்க்கணும் அப்போ கடவுளுக்கு படைச்சிட்டு தானே நாம சாப்பிடணும் சாம்பார் சாதம் ருசியா இருக்குன்னு நாமே நிறைய சாப்பிட்டுட்டா அப்புறம் வயிற்றுவலி வந்துடும் இல்லையாப்பா அடப்பாருடா இவனோட புது கண்டுபிடிப்ப வாவ் சூப்பர்ல எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பை சிட்டீஸ்